பர்யந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாட்சாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேன் முனிசிம்மஸ்ய கவிதாவனுசாரிண ஷுண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராம் கதிம் யஸ் பிபன் சததம் ராம கவிதாமிருதசாகரம் அதிருப்தா தம் முனிம் வந்தே வாசயகசம் அசல்நசம் கோஷ்பதீகிதவாராசி அசகீகித ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அருளாத்மஜம் அஞ்சரானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜரம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் யசோகவன்னி ஜனகாத்மஜாய ஆதாய தேனைவ ததாஹலங்காம் அமாமிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம் ஆஞ்சநேயம் அதிபாட்டலாளனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத கருமூலவாசினம் காமயாமி பவமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதவத்தகாஞ்சலி அஸ்தவாரி பரிபூர்ணரோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். நேற்றைய தினம் விஸ்வசங்கர் எழுந்தொழுகிறார் இவரை பார்த்தோம். விஸ்வசங்கருடைய சரித்திரம் மிகப்பெரியது, புனிதமானது. காசியபஸ்ய புத்ரோஸ்தி விபந்தக இது ஸ்ருதா விஸ்வசங்க இது க்யாதா தஸ்ய புத்ரோ பவிஷ்யதி. ரோமபாதன் அப்படிங்கிறவன் அங்கநாட்டை ராஜ்யபரியோட மனிதன் எடுத்துட்டு அனாவிருஷ்டி மழை இல்லாத ஒரு 14 வருட காலம் இருந்தது. விஸ்வசிங்க ஆக்சிடென்ட் வந்தா மழை பெய்யும் அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் சொன்னா அதை கேட்டுட்டு ஆக்சிடென்ட் வரணும் அப்படின்னு முடிவு பண்றான். விஸ்வசிங்கர் யாருன்னு கேட்டால் காசியபர்னு ஒரு மகரிஷி, காசியபருடைய குமாரனுக்கு விபண்டகர்னு பேரு. அந்த விபண்டகருடைய குமாரர் தான் விஸ்வசிங்கர். விபண்டகர் விஸ்வசிங்கரை ஒரு தனி மனிதனா வளர்த்துல வரார். காட்டில் இயற்கையாக கிடைக்கிற காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டு சதாதரகாலம் தபஸ் பண்ணிட்டு மனிதர்களிலே ஆண் பெண் என்ற வித்தியாசம் கூட தெரியாமல் எல்லாரையும் ஜீவனாகவே பார்க்கிற ஒரு வசந்த மனுஷன் இந்த விஸ்வசங்கர். அவெல்லாம் ரொம்ப பெரியவா, அவெல்லாம் பற்றி சொல்றதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விஸ்வசங்கர் அவர் ஆக்சிடென்ட் வந்தா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா உடனே அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் சொன்னா ரொம்ப பொருளாதாரம், ரொம்ப ஆச்சார அனுஷ்டான செய்வதால் அவராவது நம்ம நாட்டுக்கு வரதாவது ஆக்சிடென்ட் வந்து முடியாது, யார முடியாது அப்படின்னா மந்திரிகள் எல்லாம். அந்த நாட்டில் சில அழகான பெண்கள் இருந்தா அவெல்லாம் நாங்கள் போய் முயற்சி பண்றோமே, முடிஞ்சா ஆக்சிடென்ட் வரும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பினா. அப்பா சந்திரமா நாட்டில் ரிஷிகள்லாம் எப்படி போலோ அப்படி ரிஷிகள் மாதிரி வேஷத்தை போட்டு இங்கேருந்து விபண்டகருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே விஸ்வசங்கரை பார்க்கலாம். விஸ்வசங்கர் என்ன நினைக்கிறார், இவ்வாலும் ஏதோ காட்டில் இருக்க ரிஷிகள் இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் உபசரித்து அவளுக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தார். அவள் சொன்னா, சுவாமி நாங்கள் இங்கே வந்து நீங்கள் அத்வை சம்ஸ்காரம் பண்ண மாதிரி நாங்களும் உங்களுக்கு அத்வை சம்ஸ்காரம் பண்ணணுமே, எங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்கள் எழுந்தரணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். விஸ்வசிங்கரும் சரி வரையில் ஒத்துண்டார். அவள் தங்கியிருந்த இடத்துக்கு ஆக்சிடு போனார். ஆக்சிடு போயிட்டு அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணாவான். உபச்சாரங்களை பண்ணிட்டு அவருக்கு ஆகாரத்துக்கு என்ன கொடுத்தாள்னு கேட்டா, நேற்று வரையில் காயும் கனியும் சாப்பிட்டவர்களுக்கு நீ புதுசா ஒரு ஆகாரம் கொடுத்தாலாம். தாசாம் சமாளிங்க சர்வா ஹர்ஷ சமன்விதாக, எல்லாரும் அவரை அவர் ஆண் எல்லாரும் அவர் ஆண் நினைச்ச தெரியாது, ஆண் பெரிய வித்தியாசமே தெரியாது. அனுப்பிட்டு அவருக்கு மோசகானை உறக்கட்டை போன்ற பணியாளர்களை எல்லாம் அவருக்கு கொடுத்தாராம். நேற்றைய வரையில் தாயும் கிழங்கையும் சாப்பிட்டு வந்த அவர் இந்த பணியாளர்கள்லாம் சாப்பிட்ட உடனே புத்தி கொஞ்சம் மாறித்து அப்படின்னு எழுதுவார். பெரிய விஷயம் இது. ஆகார விஷயத்துல ரொம்ப கடுமையா இருந்தால் அந்த ஆகார மாதத்தில் சொன்னா மனுஷனுடைய குணம் மாறுவதுதான். நேற்றைய வரையில் சுத்த சத்துவமான காய்களையும் கலைகளையும் சாப்பிட்டால் இன்னைக்கு ரஜோபுரம் இருக்கின்ற பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டால் மோதக்கானு. அதை முக்கியமா என்னன்னு கேட்டால் உலகத்தையும் சொல்ல முடியும். அதையெல்லாம் அவ கொடுத்தா ரசிகர்கள் கொடுக்குறாரு நினைக்கின்றார். வாங்கினார், சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா எதிரே இருக்கிறவா ஆண்கள் இல்லை ஸ்ரீகள் அப்படின்னு உணர்வு வந்துடுதான் அவருக்கு. இதுன்னு அவன் ஆட்சிண்டு அங்கேருந்து அங்க நாட்டுக்கு வரார். அங்க நாட்டில் அவர் கால் எடுத்து வைக்கிறார். அந்த சமயத்தில் சபஜ ஆனியமானேக்கும் ஆத்மனி தேவி ஜெகத் பிரகலாதயம் சதா. அந்த சுவாமி அந்த நாட்டில் காலை எடுத்து வச்சாராம். கரணகரன் முனிவரன் கருமுள் வானவன் கரணவர் கடவன கழுகி வான்மொழியில் சரசலவன மழை தாரை காண்றான். மழை பெய்யலாம் எப்படின்னா கரகரகரகரகர மழை பெய்யலாம். சுவாமி வந்தோடனே மழை பெய்யுது. அந்த ராஜா இருக்கால ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அந்த நாட்டில் இருக்கிற குளங்கள் நதிகள் கடல் எல்லாம் வரையெல்லாம் சேர்ந்து சமிருத்தியா இருந்ததுதான். மகான்கள்லாம் எழுந்தவர்களெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை அந்த நாளில் பகவான் காமிச்சு கொடுத்துருக்கான். இன்னைக்கும் இருக்கும் ரொம்ப மகான்கள்லாம். மகான்கள் யாரு அப்படின்னு கேட்டா கூடுமான வழியில் அவள் வெளியில வரதில்லை. வெளி உலகத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு ரொம்ப குறவு. அவள் தனியா ஏகாந்தமா பகவானையே சிந்தனை பண்ணிட்டு அந்த ஸ்மரணையே இருப்பாளே தவிர லௌகீக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட மகான்கள் அவங்கெல்லாம் வாழ்ந்திருந்த அந்த நாட்டுல எப்போ எல்லாம் துர்லபம். அதெல்லாம் கதையெல்லாம் கேட்க முடியுது. இந்த விசேஷங்கள் வந்தால் மழை பெய்கிறது. ரோமபாதனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். சுவாமி நீர் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தங்காகும் அவரு என்ன பிரார்த்தித்தான். அவருக்கு தன்னுடைய பொண்ணு சாந்தைன்னு இருக்கு. அந்த சாந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்போ சாந்தையை கல்யாணம் பண்ணிட்டு ரோமபாதனுடைய நாட்டிலேயே இந்த தலைக்கோட்டு முனிவர் விஸ்வேஸ்வரியா இருந்துட்டார். இந்த விஸ்வாந்தையெல்லாம் சொன்னார் கேட்டிருந்தால் சொன்னான். சுவாமி எனக்கு பரிஷ்ட யாகம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு. அஸ்வநேத யாகம் பண்ணணும்னு யோசனை பண்றேன். இந்த அஸ்வநேத யாகத்துக்கு விஸ்வேஸ்வரியா ஆட்சியில வந்து அவரை முன்னிறுத்தி அஸ்வநேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு கதை முடிவு பண்றான். அப்புறம் அஸ்வநேத யாகம் தான் முடிவு பண்ணான். அஸ்வமேத யாகம் பின்னால் நடந்து போறது. அதான் உத்தேசியம் அஸ்வமேத யாகம் தான். உடனே எல்லாரையும் அஸ்வன் வந்து யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணா. சுபதேவ சுபே நிவக நட்சத்திரே திவ்யாபரா ஜெகதீபதி தத்தோவசிஷ்ட பிரமுகாக பத்வவேன திசோத்தமாக. நல்ல நாள் பார்த்தா நல்ல நாள்ல எல்லாரும் போயிட்டு விஷ்ணுசிங்கர் ஆட்சியிட்ட வந்து விஷ்ணுசிங்கம் புரஸ்கிருத்தியா அவரை முன்னிறுத்தி அவரை பிரதான ஆச்சாரியன் அறிவிச்சுட்டு பிரதிஷ்டா ஆச்சாரியன் எல்லாம் சேர்ந்து யாகத்தை பண்ண ஆரம்பித்தான். யாக பூமி இருக்குள்ளோ அங்க போனா எப்படி யாக பூமி அமையணுமோ அப்படி அந்த விதி பிரகாரம் அமைச்சிருந்தான். இந்த யாகசாலை அமைக்கிறது ஒரு தனி கலை. அதுக்கு வேதின்னு பேரு. இந்த வேதியில அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி வேலாகலங்கள் உண்டு. சாதாரணமா ஆத்துல நம்ம ஹோமம் பண்ற மொழியோ அக்னிசந்தானம் பண்ணச்சே அதுக்கும் வேதின்னு தான் பேரு. அது எவ்வளோ இருக்கலாம்னு கேட்டா 12 அங்குலம் மேலும் 12 அங்குலம் அகலம் 12 அங்குலம் ஆழம் இருக்கணும். அதுதான் ஒரு வேதி. சின்னதா இருக்கும். அதுவே போவது இல்லை. சப்பராசனம் மன்னத்தை பெருசா மாறல. அதுதான் உத்தர வேதி அப்படின்னு காந்திவத்தை சொல்றோம். வேதி அமைச்சா வேதி அமைத்து அதை நல்லா அலங்காரம் பண்ணி அக்னியை பிரதிஷ்டை பண்ணி தேவதேகம் தான் மரவழிக்கும். அக்னி பிரதிஷ்டைனா என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் அக்னியை பிரதிஷ்டை பண்ணணும். காரணம் என்னன்னா எல்லா தேவதைகளையும் நாம் பண்ணுற சுபகாரியத்துக்கு நாம் அழைக்கிறோம். தேவதைகள் அத்தனை பேரும் மந்திரபூர்வமாக அழைக்கிறோம். அவெல்லாம் வருவா. அவள் வந்தான்னா அவளுக்கு நம்ம சத்காரம் பண்ணணும். அக்னி சத்காரம் பண்ணணும். அவளுக்கு ஸ்தூலமான சரீரம் கிடையாது. சூக்ஷமாக வருவா. கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷமாக வந்துருப்பான். அவளுக்கு ஆகாரம் என்ன கொடுக்குறது? அதனால ஆகுதி அப்படின்ட்டு அக்னி ஜொலிக்கச்சே இந்த அக்னியில இந்திரா யஸ்வாரா அப்படின்னு சொன்னோம்னா இந்திரன் பிரத்யக்ஷமா நேரம் வந்து அந்த அக்னியிலேருந்து வர ஆயுசு இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு வாசனை அந்த வாசனை கிரகிச்சுக்கிறான். அப்படி எல்லா தேவதைகளையும் வரவழைச்சு அவைக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆளுகையெல்லாம் கொடுத்து இந்த யஜ்ஞத்தை ஆளுநருக்கு பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஏதஸ்மின்நந்தரே விஷ்ணு உபயாதோ மகத்யுதி சங்கதகதாபானி இதவாதா ஜகத்பதிஹி. இப்படி யாரும் பண்ணிட்டு இருக்க சமயத்துல சாட்சாத் நாராயணன் பிரபு அங்கே ஆகாரத்துல அவளோட கூட தேவர்களோட கூட வந்திருந்தானாம். தேவர்களெல்லாம் பார்க்கிறான். பெருமானே அங்கே அவன் அப்படியே பிரார்த்திக்கிறான். சுவாமி ராவணன் முதலானவெல்லாம் ரொம்ப கொடுமை இருக்கே, சொல்ல முடியல, அங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும், இதுதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்த இடத்துல எந்தமான பிரார்த்தித்தான். தேவர்களுக்கு ஒரு பேரு உண்டு, சகாரிய புசலாகா சுலாகா அப்படின்னு ஒரு சட்ட பேர் உள்ளது. ஐயோ பாவம். அதாவது தங்களுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். காரியம் முடிஞ்சதுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டானா. அதனால அப்படிப்பட்டவன் அந்த தேவர்கள். எம்பெருமான் வந்தான். அவன் வந்தது யஜ்யத்துல தனக்கு உண்டான ஹரிசிருக்க அந்த தருணம்னு வந்திருக்கார். தேவர்கள்லாம் பிரார்த்தித்தான். பகவான் பார்த்தான் என்னமோ அந்த இடத்துலையாவது பிரார்த்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சில வார்த்தை சொன்னான். சர்வேஸ்வரன் பயம் ஜெகத பத்ரம் இதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திர சாமாத்தியம் சபித்ரஜாதிபரம். ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஸ்லோகத்துக்கு மகான்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா. பயம் தியஜதா தேவர்களுக்கு சொன்னது இல்லை, நமக்கும் சொன்னதுதான். பயத்தை விட்டுடுங்கோ. நான் ஒருத்தர் இருக்கேன், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து நான் தான் ரட்சகன் அப்படின்னு நீங்க எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே பயத்தை விட்டுடுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும். பகவானே அவன் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான், ரட்சகன் அவன், சர்வதா நம்ம ரட்சிக்கிறவன் அவன் தான் அப்படின்னு மனுஷாலேருந்து தேவர்கள் வரை அந்த ஒரு ஸ்திர புத்தி. அவனை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ரட்சதி ரட்சதி இதுதான் காப்பாற்றுறவன். நீ காப்பாற்றுறேன்னு கையை விட்டுட்டேன்னா வேற ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. அதனால பகவான் அனுபவத்திலே பயம் தெரியாதா, எப்ப என்னிடத்துல சரணாகதி பண்ணீங்களோ அப்பவே பயத்தை விட்டுடுவோம். பத்திரம் போ, ஹிதார்த்தம் இது ராவணம், உங்களுக்கு ஹிதம் பண்ணணும். அதுக்காக ராவணனை யுத்தத்துல அழிக்கணும். ராவணனை அழிக்கிறது நோக்கம் இல்லை, உங்களுக்கு ஹிதம் பண்ணணும். உங்களுக்கு அஹிதம் பண்ணிட்டு இருக்கவனை அழிக்கணும். ஆகையினாலே உங்களுக்கு ஹிதம் பண்றதுக்காக ராவணனை அழிக்கிறேன்னு சொன்னாதான் ராவணன் மாத்திரம் இல்லை, அவனுடைய மகன் புத்திரன் புத்திரன் சமைச்சர்கள் புத்திரர்கள் எல்லாரையும் நானே அவசியம் இந்த பயத்தை போடுறதுக்காக மற்றவர்களை அழிக்கிறேன்னு சொன்னான். ோரம்புராத்மானம் தேவர்ஷீணாம் பயாபவம் சதவர்ஷசகசிராணி சதவர்ஷசபாலிதா வத்சாரி மனுஷே லோகே வலயந்தி திவீனிமாம். அற்புதமான ஸ்லோகம். ராவணனை அழிக்கிறேன் எம்பிரமான் சொன்னான், அதோடு நிறுத்தியிருக்கலாம். மேல சில வார்த்தைகளே அனுகிரகித்தான். சதவர்ஷ சகசிராணி சதவர்ஷ சபாலிதா 11,000 வருஷ காலம் இந்த பூமியில வப்சாமி மனுஷே லோகே மனுஷனா வாழ்ந்து காட்டாய். 11,000 வருடம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 1000 வருடம் இல்லை, 11,000 வருஷம் உலகத்துல மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன். பாலயன் திவீமிவாம், இந்த உலகத்தை ரட்சிக்கிறேன். இந்த இடத்துல பாலயன்னு அப்படிங்கிறதுக்கு மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணது தர்மத்தை நிர்தாரணம் பண்ணின்னு அர்த்தம் பண்ணலாம். காப்பாற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். தர்மத்தை காப்பாற்றி 11,000 வருஷம் ராஜபரிமானம் பண்ணும் போதே கவலைப்படாதோ அப்படின்னு எம்பிரமா அனுகிரகம் பண்ணான். எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான்னு தேவர்களெல்லாம் சேவித்து எம்பெருமானே உனக்கு சகாயம் பண்றதுக்கு நாங்களும் பூமியில வரோம், நாங்கள்லாம் பூமியில வந்து உங்களுக்கு சகாயம் பண்றோம் அப்படின்னுட்டு யார் யார் என்னமா வருது அப்படி முடிவு பண்ணி தேவர்கள்லாம் மண்ணில வர ஆரம்பித்தார். யார் யார் எப்படி வந்தான்னு கேட்டால் சம்பவமான பிரம்மா வந்தார், நலன் நீலன் புரியவா அத்தனை பேரும் உலகத்துல வானரங்களா வந்தான். அவெல்லாம் வானரங்கள்லாம் இங்கே தேவர்கள் தான் எம்பெருமானுக்கு சகாயம் பண்றதுக்காக வந்தா. அந்த சமயத்துல வானரேந்திரம் மகாரேந்திராபம் வானரர்களின் தலைவரா யார் வந்ததுன்னு கேட்டார். இந்திரன் இருக்கானோ இல்லையோ, இந்திரன் வாரிணம் ஆத்மஜம் வாரியா வந்தார். இந்திரன் வாரியா வரைச்சு இந்திரன் என்ன பண்ணான்னு கேட்டா, இந்திரனுடைய அம்சமும் இல்லையோ வாலி, அதனால அவர் இந்திரனுடைய அம்சம்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போட்டு வந்த மாலையே போட்டு அனுப்பினார். அந்த மாலை வாரியை அடையாளம் காட்டுறதுக்காக மாலையை தவிர அந்த மாலையை போட்டு போனா எதிரியுடைய பலம் பாதி பலம் வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னால உபன்யாசங்களில் ஏற்பாடு பண்ண விஷயமே தவிர அன்னைக்கு உத்தேசியம் அது அல்ல. அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒரு மூலியம், அவன் யாருங்கிறவங்க, அதுக்காக மாலையை போட்டு அனுப்பினான். அதுதான் விஷயம். என்ன வாலிபக்கம் வரைக்கும் பின்னால் சொல்ல போனாலே எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் கேள்வி ஞானத்தை வச்சுட்டே சொல்றான். வால்மீகியனுடைய அபிப்பிராயத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தையை கூட உபன்யாசம் சொல்லக்கூடாது. வால்மீகிக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிய போறதில்லை. அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை சொன்னா போறோம். அவன் இந்திரனுடைய அம்சம் அப்படின்னு உலகத்துக்கு தெரிகிறதுக்காக இந்திரன் மாலை கொடுத்தான். அந்த மாலை போடுவான். சுக்ரீவம் ஜனயாமாச தபல தபதம்பரா, சூரியனுடைய அம்சமா சுக்ரீவன் தோன்றினான். மாருதஸ்ய வரதஸ்யைவ வாயுதேவருடைய குமாரனா அம்சமா ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணார். அருமான்மாம வானரகா, இப்படி எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வானூரோர் அனைவரும் வானரங்களா, தேவர்கள் மற்ற பேரும் வானரங்களா அவதாரம் பண்ணா. வானரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் திருமொழியோ, நரன்னா மனிதன், வாழ்வுள்ள நரன். அதாவது இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்கு பல காலம் முன்ன பார்த்ததில்ல பார்க்கலாம். அந்த வளர்ச்சி காட்டுற காலத்துல சில ஜீவன்களுக்கு வாழ்ந்த மாதிரி மனுஷனுக்கும் புஷ்ட பாகத்துல கொஞ்சம் நீண்டு இருந்தது. அப்படி வாழ் நீண்டுனால வா நரம் அப்படின்னு பேர் வச்சார். அப்படி அவெல்லாம் பூலோகத்துல அதான் எல்லாரும் பூலோகத்தை வந்தவுடனே அவ காலிலும் அறையிலும் கிரிஜலத்திலும் அங்கே காட்டுல மலையில இந்த பகுதிகள் எல்லாம் வானவர்கள்லாம் வாழ்தல் இருந்தா. அப்போ அஸ்வமேத யாகம் முடிஞ்ச உடனே விஸ்வசிங்க சொன்னார், அப்பா தசரதா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப அழகா இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கேன், இதில் உனக்கு பலன் இருக்க முடியும், ஆகையினால இப்போ புத்திரக்கா அமேஷ்டி யாகத்தை தொடர்ந்து பண்ணேன். புத்திரக்கா அமேஷ்டி யாகம் பண்ணேன்னா உனக்கு நிச்சயமா குழந்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புத்திரக்கா அமேஷ்டி யாகத்தை பண்ணார். இந்த புத்திரக்கா அமேஷ்டி யாகம் பண்ணது அதுலேருந்து அக்னியிலேருந்து பிரம்மாண்டமான ஒரு பூதம் உண்டாச்சு. பூதம்னா பெரிய சரீரத்தை உடையவர்னு அர்த்தம். சொர்ணமயமான ஒரு பாத்திரம், தேவகர்மிதம் பாயசம், தேவர்களால நிர்மாணிக்கப்பட்ட பாயசம் அதில் இருந்தது. அந்த பாயசத்தை எடுத்துட்டு அக்னியிலேருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் வந்தது. ஸ்வாகதம் தே சுவாமின்னு வரணும் அப்படின்ட்டு அவரை வரவேற்று அவர் உபச்சாரங்கள்லாம் பண்ணார். அந்த அக்னியிலேருந்து தோன்றிய போயிட்டேன்னு சொன்னான், இந்த பாயசம் இருக்க தேவதர்மிதம் பாயசம், இந்த பாயசத்தை உன்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் பங்கிட்டு கொடு அப்படின்ட்டு அந்த பாயசத்தை பதவங்கிட்ட அந்த பூதம் அளித்தது. பாயசத்தை வாங்கினான், தன் திருநாள் சமத்துக்கு போனால் இஷ்வாங்க கூட நாதகம் இருக்கின்ற எம்பெருமான சேவிச்சுட்டு மனைவியெல்லாம் கூப்பிட்டு நீங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணி வந்து இந்த புனிதமான பாயசத்தை வாங்கிக்கணும்னு சொன்னான். இந்த விஷயத்தை வால்மீகி எழுதியிருக்கான், அவெல்லாம் தீர்த்தாமான்ட்டு வந்தான்னு எழுதியிருக்கான். ஒரு பெரிய விஷயம், பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும்னு சொன்னா உடல் சுத்தம் உள்ள சுத்தம் ரெண்டும் இருக்கணும். தீர்த்தாமாடுறது அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை. மற்ற ஜீவராசிகள்லாம் குளிக்கிறது, நாம குளிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. மற்ற ஜீவராசிகள் காக்கா குளிக்கிறது, குருவி குளிக்கிறது, எல்லாம் குளிக்கிறது. நாம தீர்த்தம் மாறுறோம். தீர்த்தம் மாறுறோம்னு சொன்னா பகவன் நாமாவை மனதில் எடுத்துட்டு இந்த தீர்த்தத்துல புண்ணிய நதிகளை எல்லாம் மந்திரபூர்வமா ஆவாகனம் பண்ணி மே கங்கே யமுனை சரஸ்வதி இதெல்லாம் தியானம் பண்ணி நான் அங்கே வர முடியாது, நீங்கள்லாம் எனக்காக இறங்கி வந்து இந்த தீர்த்தத்தில் சங்கமமாகி நான் பண்ற தீர்த்தம் இருக்கேன் அதில் என்னுடைய உள்ளே இருக்கிற பாபமும் சாபமும் போகணும், அப்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கணும். பெரியவெல்லாம் தீர்த்தமாகவே சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தான் தீர்த்தம் ஆடுவான். அதுதான் தீர்த்தம் ஆடுதல். தீர்த்தம்னா புண்ணிய தீர்த்தம் ஆகிறது. சாதாரணமா நம்ம பக்கெட்ல ஜலம் வச்சிருந்தோம்னா தீர்த்தம், அதே தீர்த்தத்தை ஒரு குடத்துல வச்சு மந்திரபூர்வமா ஆவாகனம் பண்ணா புண்ணிய தீர்த்தம். அந்த புண்ணிய தீர்த்தம் தீர்த்தம் ஆடிட்டு சுத்தியா வந்தா இந்த பாயசத்தை பங்கிட்டு கொடுக்குறார். பங்கிட்டு கொடுக்குற விஷயத்துல யார் யாரோ நம்ம சொல்லிட்டு இருக்கா. வால்மீகியினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கௌசல்யாபதி பாயசார்த்தம் ததோத்ரா, அந்த பாயசம் இருக்க அதில் பாதிய கௌசலைக்கு கொடுத்தார், பாதியை கொடுத்தார். மீதி பாதி இருக்கும் இல்லையோ அந்த பாதிய அத்தாதம், அந்த பாதியில பாதி கால்பாகம். கதௌச்சா கால்பாகத்தை சுமித்ரைக்கு கொடுத்தார். அரபாகம் கவுந்தரி கொடுத்தார், கால்பாகம் சுமித்ரைக்கு கொடுத்தார். மீதி கால்பாகம் இருந்தது, அதை பாதியாக்கினாராம். எட்டுல ஒரு பகுதி கைகேயிஷ்டார்த்தம், எட்டுல ஒரு பகுதியத்தான் கைகேயிக்கு கொடுத்தார். அப்படின்னு இருக்கு. பாயசம், பாயசி அமிர்தோபரம், இந்த பாயசத்தை கொடுத்தார். இப்போ எல்லாம் போக மீறி கொஞ்சம் இருக்குல்லையோ, எட்டுல ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அதை அவசிஷ்டார்த்தம் மீதி இருக்கல எட்டுல ஒரு பகுதியே ததவு புத்திரார்த்த காரணத்து அருச்சின் தேர்ந்தமைத்தாயை துணிச்சில நினைச்சு பார்த்தார். அவருக்கு இந்த அழிக்கா பாவத்தை கொடுத்தார். உடனே மகிபதிகி, அப்போ எம்பெருமான் விஷ்ணுனுடைய அம்சத்துல பாதி, பரதாழ்வான் விஷ்ணுடைய அம்சத்துல எட்டுல ஒரு பாகம், இளைய பெருமாள் விஷ்ணுடைய அம்சத்துல ஆள் பாகம், பத்மநாழ்வான் விஷ்ணுடைய அம்சத்துல அரைக்கால் பாகம். இப்படி பங்கிட்டு கொடுத்தார். பாகத்தை ரெண்டா பங்கிட்டார். கௌதலிகிட்ட பாதி கொடுத்தார், கையை கிட்ட பாதி கொடுத்தார், கையை தமங்கில பாதி கொடுத்தார், கௌதலி தமங்கில பாதி கொடுத்தா. ஆகையினால சுபத்திரிக்கு 2 பாகம் கிடைச்சது. அப்படின்னு செய்திய பல புண்ணியாசைகள் சொல்லியிருக்கா. அவ சொன்னது நாம தப்புன்னு சொல்ல முடியாது. அவ சொன்னதுக்கு என்ன ஆதாரம்ன்றது அவ சொல்ல மறந்துட்டான். அதுதான் தப்பு. அதாவது அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம். அந்த அத்தியாத்ம ராமாயணத்துல இந்த விஷயம் வருது. பாதி கொடுத்தாரு, பாதி கொடுத்தாருன்ட்டு அவ சொல்றதே என்ன பண்ணணும், வால்மீகி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அத்தியாத்ம ராமாயணத்துல இப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா குழப்பமே வராது. கம்பன் வால்மீகியிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாம வால்மீகி என்ன எழுதியிருக்கானோ அதுதான் சொன்னான். கம்பன் நிச்சயமா பாதி கௌதலிக்கு கொடுத்தார், பாதி கையை கொடுத்தார் அப்படின்னு எழுதவே இல்லை. எல்லாரும் கம்பன் எழுதினான் கம்பன் எழுதினான்னு வெறுமன் அவன் பேர்ல படிய போடுறான். பாட்டை பார்க்கிறோம். மாமுனி அருள் வழி மன்னர் மன்னவன் தூமமென் துரிகோதர் தொண்டை தூயவாய் காமருவன் கௌசலை கலத்தில் ஒரு வகையில் தாமுர அளித்தனர். கௌசலைக்கு பாதி கொடுத்தாலும் சத்தமாக தெரிகிறது. கைகையன் தலையை கலத்தும் அம்முறை, அந்த முறைன்னு எழுதியிருக்காங்க. அம்முறைன்னு சொன்னா இவெல்லாம் கௌசலிக்கு கொடுத்த முறைன்னு அர்த்தம் பண்ணான். வைமுகோவிலேருந்து அப்படிதான் பண்ணார். அது என்ன அம்முறை, அதாவது வால்மீகி ராமாயணத்திலே எந்த முறையிலே கொடுக்கப்பட்டதோ அந்த முறை. அதுதான் கம்பனுடைய உத்தேசம். பிரதானமான விஷயங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆணிவேரான விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, அதுல கிஞ்சித்து கூட மாறுபடுறதே கம்பன். சில இடங்கள்ல மாறுபட்டான்னு சொன்னா அவன் ஏதோ விஷயம் மனசுல வச்சுட்டு ஆரம்பிச்சு பண்றான். அதனால எல்லா இடத்துலையும் அவன் மாத்திட்டான் அப்படின்னு சொல்றது தப்பு. இது அவதார ரகசியம். அவதார ரகசியத்துல போய் மாத்துறதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்த பாட்டுல சுமித்திரைக்கும் அவனே கொடுத்தான் அப்படின்னு பாட்டு வர்றது. நிமித்து மரபுலான் முன்னர் நீர்மையின் நிமிவம்சத்துல வந்தவன் முதல் பிரகாரம் எப்படி வால்மீகி முனிவர் சொன்னாரோ அப்படி சுமித்திரைக்கு அளித்தவன். சுமித்திரைக்கு 2வது தடவை அவன் தான் கொடுத்தான், கௌதலை கொடுத்தான்னு இல்லை. அதனால பிரதான நூலா இருக்கிற முதல் நூல் சொல்லியோ அதை வச்சுட்டு வழிநூல் எழுதின கம்பன் முதல் நூல்ல எந்த விஷயங்கள் ஆணித்தனமானவைகளோ அவதாரங்களை மாத்திர அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எழுதினான்னு சொன்னா ஏதோ தோணி எழுதியிருக்கா. ஆனா வால்மீகியுடைய அபிப்பிராயத்தை அப்படியே ஒட்டி இந்த பாயசத்தை தேவிகளுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தா வந்து இந்த ரிஷிகள் அத்தனை பேருக்கும் சன்மானங்களை பண்ணி கௌரவிச்சு அவெல்லாம் அனுப்பி வச்சா. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப ஜீவனான ஸ்லோகம் அது. இந்த ஆயுதரா பங்குட்டு ஒரு பாடு தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் தசரதன் அப்படின்னு இருக்க. என்ன சந்தோஷம்னா, எம்பெருமானே யாகத்தை ஆரம்பித்தேன், தெரிவிக்கமா முடிஞ்சது, புத்தகாமேஷ்டி யாகம் பண்ணேன், பாயசம் வந்தது, தேவி இது பங்கிட்டு கொடுத்தேன், பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி நான் பங்கிட்டு கொடுத்தேன். ஆகையினால நீ கொடுத்த பாயசம் உன்னுடைய ஆக்ஞையினால கிடைச்சது, உன்னுடைய ஆக்ஞை பிரகாரம் நான் பங்கிட்டு கொடுத்துருக்கேன். ஆகவே நான் ஒரு கருவியா இருந்து செயல்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் பண்ண காரியம் இருக்க இல்லையோ. இவ்வளோ பெரிய யாகம் பண்ணி புத்தகாமேஷ்டி யாகம் பண்ணி பாயசம் பங்கிட்டு கொடுத்துட்டு என்ன சந்தோஷப்பட்டோம்னா, நான் பண்ணலடாப்பா, நான் பண்ணதெல்லாம் உன்னுடைய சங்கல்பம், நீ என்னை கருவியா இருந்துச்சுட்டு இந்த காரியத்தை பண்றதுக்க நீயே அவதாரம் பண்ணி இந்த வம்சத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு சந்தோஷப்பட்டான். எம்பெருமானுக்கு சந்தோஷம். ஒரு காரியத்தை பண்ணோம்னா எம்பெருமான்ல சாத்விக தியாகம்னு நம்ம சம்பிரதாயத்தை வழக்கம் உண்டு. எம்பெருமானே நான் பண்ணல, சுவாமின்னே சுசேஷம் சதசம் சபரத்வேன நிர்பரம் சதப்த சதியா சுவார்த்தம் நச்சதி மாம்சயம் எல்லாம் நீ கொடுத்தது. இதை பண்ணு எண்ணம் கொடுத்தவன் நீ, அதை பண்ணுறதுக்கு வேண்டிய பொருள்களை கொடுத்தவன் நீ, நிர்விக்கியமா பண்ணி வச்சவன் நீ, நீ எல்லாம் நீயா இருக்கிறதுனால எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பண்ணுற நல்ல காரியங்கள் இருக்கேன் அதே பகவான் படிச்சு காயேன வாசா மனசேந்திரியவா புத்தியாத்மாவா வயோதேகே சபாவாசு கரோமி யத்யத் சகலம் சரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி. இதுதான் ஆத்ம திருப்தி. நம்ம ஒரு செயலை பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்னு எண்ணம் இல்லாம, பகவானே நீ என்னை வச்சுட்டு நல்ல காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டான். எத்தனை நாள்னா ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழித்து ராமஜரணம். ராமஜரணத்தை மேற்கொண்டு சாயங்காலம் நம்ம பார்க்கிறதா இருக்கும்.